230 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மத்திய பிரதேச மாநிலத்திற்கு கடந்த 17ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முழு ரிசல்ட்டும் வெளியாக உள்ளது. இந்த நிலைதான் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் எனவும், பாஜக மக்களுக்கு என்னதான் செய்திருந்தாலும் அவர்கள் காங்கிரசுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சரும் போபால் தென்மேற்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளருமான பிசி சர்மா கூறியுள்ளார். அந்த வகையில் மத்திய பிரதேசத்தில் தற்போது பாஜக ஆட்சியில் இருந்து வருகிறது. ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு காங்கிரஸ் பயங்கர டப் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிய சர்மா, காங்கிரஸ் கடந்த முறை 114 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை 174 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றும். நான் அமைச்சர் கமல் படேல் தொகுதிக்கு சென்றிருந்தேன். அந்த மக்களிடம் பாஜகவால் உங்களுக்கு ஏதாவது கிடைத்ததா என்று கேட்டேன். அதேபோல் தங்களுக்கெல்லாம் கிடைத்துவிட்டது என்றும், இருப்பினும் காங்கிரசுக்குத்தான் வாக்களிப்போம் என்றும் அவர்கள் கூறி வருகிறார்கள். மக்கள் சொல்வதைப் போல காங்கிரஸ் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று ஆட்சியில் அமரும் என்றும் கூறியுள்ளார். இவருடைய இந்த பேச்சுக்கு பல்வேறு தரப்பினர் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்து வருகின்றனர். இப்படி கூறினால் பாஜக அனைத்தையும் செய்திருப்பதாகவே அர்த்தமாகிவிடும் என விமர்சித்து வருகிறார்கள். இதேபோல உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்த போதும் இவர் கூறிய கருத்துக்கள் பெரும் விவாதிக்கப்பட்டது. அதாவது அமலாக்கத்துறையினருக்கு பயந்துதான் இந்திய அணி தோல்வியடைந்தது என்று கூட கூறியிருந்தார். குறிப்பாக மத்திய பிரதேசத்தை பொறுத்தளவில் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை பாஜகவே ஆட்சியில் இருந்து வருகிறது. இடையில் 2 ஆண்டுகள் மட்டும் காங்கிரஸ் இருந்தது. இதனால் ஆளும் கட்சியான பாஜக மீது மக்களுக்கு எதிர்ப்பு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள். இதைத் தவிர கடந்த 2018ஆம் ஆண்டு 114 இடங்களை வென்று காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சில எம்எல்ஏக்கள் விலகி பாஜகவில் சேர்ந்தனர். இதனால் காங்கிரஸ் ஆட்சி கலைக்கப்பட்டது. பின்னர் பாஜக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. மேலும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கட்சி தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று கூறி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மத்திய பிரதேச தேர்தலை பொறுத்தவரை பாஜக வெற்றி பெறும் என்று பல்வேறு தரப்பினர் கடுமையாக எதிர்பார்த்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தவாறு பாஜக மீதுள்ள அதிருப்தி காரணமாகவே காங்கிரஸ் கட்சி மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் அதிக தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.